கொரோனா தொற்றால் நாடு தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுநாளுடன் முடிவுக்கு வரவிருந்த ஊரடங்கு மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு இம்மாதம் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள தற்போதைய சூழ்நிலை குறித்து விரிவாக ஆய்வு செய்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சமூக அரசியல் கலாச்சார மற்றும் இதர விழாக்கள் முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. வழிபாட்டுத் தலங்கள் உணவகங்கள் தொடர்ந்து மூடியிருக்கும். பள்ளிக் கல்லூரிகள் ஊரடங்கு அமலில் இருக்கும் வரை செயல்படாது. தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அத்தியாவசிய சேவைகள் அனைத்து மண்டலங்களிலும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவசியமற்ற பணிகளுக்காக இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை யாரும் வெளியே வரக்கூடாது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பச்சை மண்டலங்களில் 50% பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.